एक्सरसाइज 8.6 क्वेश्चन नंबर 4 लेट यू ऑफ एक्स कमा वाई इज एट इक्वल टू एक्स वाई इज एट वेर एक्स इक्वल टू ई फोर माइनस टी वाई इक्वल टू ई फोर माइनस टी कॉस टी इज एट इक्वल टू साइन टी सो इतक मुन्ना पाते थैट सम एपड़ियो अदे पैटर्न दा इंदा सम्मु सरिंगला सो फर्स्ट यू एड़तेंग एक्स वाई इज एट इद विद रेस्पेक्ट टू एक्स वाई इज एट नम पार्शियल डेरिवेशन पन्रों अब डो यू बै डो एक्स सो एक्स वन कॉन्स्टेंट अब मल्टिप्लाई करता अब एना सर अो यू बै डो वै सो वै की डिफ्रेंशिएशन पार्शियल डिफ्रेंशिएशन बड़ी वन रिमेनिंग एक्स इजेड वो नेक्स्ट डो यू बै डो इजेड सो इजेड वन रिमेनिंग एक्स वै दा बैलेंस वो சரிங்களா சோ இப்படி u xy z வித் ரெஸ்பெக்ட் டு xy z னு பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிடுங்க தென் இப்போ இந்த x y z இருக்கு இல்லையா இத நார்மல் டெரிவேஷன் x equal to e power minus t so dx by dt equal to e power minus t னா என்னது e power minus t into minus 1 that is minus e power minus t சரிங்களா அடுத்து y எடுக்கறோம் e power minus t cos t இது product rule இது u இது v ஓகேங்களா product rule படி dy by dt equal to e power minus t அப்படியே வெச்சிட்டு cos t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t plus cos t அப்படியே வெச்சிட்டு e power minus t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus t ஓகே சோ இப்போ என்ன பண்றோம் minus e power minus t வெள்ளடுங்க minus e power minus t சோ இங்க e power minus t வெள்ள போயிடுச்சு minusம் வெள்ள போயிடுச்சு balance sin t இங்கேயும் minus e power minus t வெள்ள போயிட்டா cos t சோ இதுதான் dy by dt ஓகேங்களா அடுத்து z பாருங்க சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க z sin t இத வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணினா என்ன வரும் cos t dz by dt sin t ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது வெறும் cos t ஓகேங்களா சோ u வந்து வித் ரெஸ்பெக்ட் டு xy z ல பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் அந்த xy z வித் ரெஸ்பெக்ட் டு t நார்மல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் சரிங்களா இப்போ ஃபார்முலா du by dt equal to du by dx into dx by dt plus du by dy into dy by dt plus du by dz into dz by dt ஓகேங்களா சோ ஃபார்முலா கரெக்ட்டா எழுதிருங்க அதை வச்சு இப்ப சப்ஸ்டிட் பண்ண போறோம் சோ du by dx என்ன ஆன்சர் வந்தது yz dx by dt வந்து minus e power minus t plus du by dy என்றது xz then dy by dt இங்க வந்திருக்கு பாருங்க அதாவது minus e power minus t bracket ல sin t plus cos t ஓகே அடுத்து du by dz அப்படின்றது xy plus xy into dz by dt என்றது வெறும் cos t இந்த cos t சப்ஸ்டிட் பண்ணோம் சரிங்களா சோ இப்போ முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இஸ் இப்போ இதில் காமனாக எதுவும் எடுக்க முடியாது அதனால டைரெக்டாக அந்த எக்ஸ் ஒய் செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஃபவர் மைனஸ் டி ஒய் ஈக்குவல் டு இ ஃபவர் மைனஸ் டி காஸ் டி அண்ட் இசட் ஈக்குவல் டு சைன் டி எங்கெல்லாம் எக்ஸ் ஒய் செட் வருதோ அங்கே இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸோ ஒய் இசட்டா ஒய்ன்றது இ ஃபவர் மைனஸ் டி காஸ் டி இசட்ன்றது சைன் டி தென் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இ ஃபவர் மைனஸ் டி இருக்கு ப்ளஸ் எக்ஸ் இசட்னு இருக்குங்க இல்லையா எக்ஸ்ன்றது இ ஃபவர் மைனஸ் டி இசட்ன்றது சைன் டி
இன்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா மைனஸ் இ ஃபார் மைனஸ் டி சைன் டி ப்ளஸ் காஸ் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்குது. எக்ஸுன்றது இ ஃபார் மைனஸ் டி, ஒய்ன்றது இன்ட்டு இ ஃபார் மைனஸ் டி காஸ் டி. இந்த ப்ராக்கெட்டில் ஒரு காஸ் டி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இ ஃபார் மைனஸ் டி, இ ஃபார் மைனஸ் டி, இ ஃபார் மைனஸ் டூ டி வந்துருங்களா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. முன்னாடி மைனஸ் இ ஃபார் மைனஸ் டூ டி காஸ் டி சைன் டின்னு வரும் இந்த டேர்ம். அதே மாதிரி இந்த டேர்ம் இன்சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. இ ஃபார் மைனஸ் டூ டி, இ ஃபார் மைனஸ்னா மைனஸ் இ ஃபார் மைனஸ் டூ டி. இந்த சைன் டி இன்ட்டு சைன் டி சைன் ஸ்கொயர் டி. ஓகேங்களா? தென் மைனஸ் அகெய்ன் இ ஃபவர் மைனஸ் டூ டி சைன் டி இன்ட்டு காஸ் டி, சைன் டி இன்ட்டு காஸ் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ் இ ஃபவர் மைனஸ் டூ டி காஸ் டி இன்ட்டு காஸ் டி காஸ் ஸ்கொயர் டி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே இந்த ரெண்டு டேர்ம்ஸ் பாருங்கள், இ ஃபவர் மைனஸ் டூ டி காமனாக எடுத்துருங்க. ஸோ மைனஸ் இ ஃபவர் மைனஸ் டூ டி முதல்ல காமனாக எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா காஸ் டி சைன் டி. ஓகேங்களா? இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது, மைனஸ் ஆல்ரெடி வெளில எடுத்தாச்சு, அப்போ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி. இங்கே மைனஸ் வெளில எடுத்தாச்சு, ப்ளஸ்ஸு சைன் டி காஸ் டி. இங்கே மைனஸ் காமனாக வெளில எடுத்துக்கிறதால இந்த ப்ளஸ்ன்றது மைனஸாக மாறிடும், காஸ் ஸ்கொயர் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் கவனிங்க, இது ரெண்டும் ஆட் பண்ணால் டூ டைம்ஸ் சைன் டி காஸ் டியா? ஸோ காஸ் டி சைன் டி, காஸ் டி சைன் டி தான் ரெண்டுமே. அப்போ டூ டைம்ஸ் சைன் டி காஸ் டி. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், இதிலேருந்து மைனஸ் காமனாக எடுத்து ப்ராக்கெட்டில் காஸ் ஸ்கொயர் டி, இது மைனஸ் சைன் ஸ்கொயர் டி ஆகிடும். ஏன்னா நம்ம மைனஸை காமனாக வெளில எடுக்கிறப்போ அந்த மாதிரி வரும். ஏன் சார் அப்படின்னு சொன்னால் காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டிக்கு ஃபார்முலா இருக்குது காஸ் டூ டின்னு. ஓகே, ஸோ இந்த மைனஸ் இ ஃபார் மைனஸ் டூ டி அப்படியே வரும். டூ சைன் டி காஸ் டின்றது சைன் டூ டி ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர்ன்றது காஸ் டூ டியோட ஃபார்முலா. ஓகேங்களா? அதனால தான் இந்த சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயரில் மைனஸ் காமனாக வெளிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் காஸ் டி சைன் டி ஆட் பண்ணால் டூ டைம்ஸ் சைன் டி காஸ் டி. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து மைனஸ் வெளிட்டா காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டி. தென் இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, டூ சைன் ஏ காஸ் ஏனா சைன் டூ ஏ, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏனா காஸ் டூ ஏ. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிகினிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தென் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல்டுன்னு கொஸ்டினில் இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு காமனாக வெளில எடுத்துட்டு இன்சைட்லாம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் வி வில் கெட் த ஆன்சர். ஓகே, நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. ஃபார் டோர் டெலிவரி கான்டாக்ட் 9843-5252-24.